أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والليل إذا يغشى والنهار إذا تجلى وما خلق الذكر والأنثى إن سعيكم لشتى فأما من أعطى واتقى وصدق بالحسنى فسنيسره لليسرى وأما من بخل واستغنى وكذب بالحسنى فسنيسره للعسرى وما يغني عنه ماله إذا تردى إن علينا للهدى وإن لنا للآخرة والأولى فأنذرتكم نارا تلظى لا يصلاها إلا الأشقى الذي كذب وتولى وسيجنبها الأتقى الذي يؤتي ماله يتزكى وما لأحد عنده من نعمة تجزى إلا ابتغاء وجه ربه الأعلى وَلَسَوْفَ يَرْضَى. صدق الله العظيم. الحمد لله الحمد لله استعينه واستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا كثيرا. قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. صدق الله العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي يسر ولا تعسر وأمر بالخير بك نستعين يا فتاح. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. பெண்ணியத்திற்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்து அந்த மனிதனுக்கு தீமையான காரியங்களையும் நன்மையான காரியங்களையும் அறிவித்துக் கொடுத்தான். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. பிறகு கூறுகின்றான், கத் அஃப்லஹ மன் ஜக்காஹ. அந்த நஃப்ஸ் மனிதனாக கூடியிருக்கின்றானே, அவனுக்கு அதனுடைய தீமையையும் அல்லாஹ் தஆலா அறிவித்துக் கொடுத்தான், அதனுடைய நன்மையையும் அல்லாஹ் தஆலா அறிவித்துக் கொடுத்தான். இது எப்போ அந்த மனிதனை படைத்தானோ அது அதிலிருந்து அந்த மனிதனுடன் இருக்கின்றது. பிறகு எந்த ஒரு மனிதன் நன்மையான விஷயங்களில் அதிகமாக ஈடுபட்டு கொண்டு அந்த நன்மையான அமல்கள் அதிகமாக ஈடுபட்டு கொண்டு வாழ்கின்றனோ அந்த மனிதனுக்கு தக்வாவுடைய அடிப்படையில் அதிகமாக வளர்ச்சி ஏற்பட்டு போயிருக்கின்றது. பிறகு அந்த மனிதனுடைய வாழ்க்கை முழுமையாக தக்வாவுடைய வாழ்க்கையாக அமைந்து விடுகிறது. எந்த ஒரு மனிதன் அதற்கு மாறாக தீமையான விஷயங்களில் தன்னுடைய வாழ்க்கையை செய்து கொண்டு கழித்து கொண்டு போகின்றானோ அவனுக்கு தீமையான வழிகள் அதிகமாக ஆகிவிடுகின்றது. தப்பாவுடைய அவன் இருக்கக்கூடிய தப்பாவுடைய சிஃபத்து ரொம்ப கீழே போய் இதுக்கு நடுவில் ஒரு மனிதன் முயற்சி செஞ்சு கொண்டு வருகின்றான் அதிகமாக தப்பாவுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு. அதே நேரத்தில் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மாஹோல்கள், கஷ்ட நஷ்டங்கள், ஹாலாத்துகள் இதில் எல்லாம் படும்போது அவன் கொஞ்சம் விலகி விடுகின்றான். தக்குவாடைய பாதையிலிருந்து கொஞ்சம் விலகி தீமையான பார்ப்பை பூந்தோம். கஷ்டப்பட்டு திரும்பி தக்குவாடை வர்றது, திரும்பி விலகி திரும்பி பாவமான காலையில் போகிறது, இப்படி அவனுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கின்றான்.
மினல் பிரியர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான், ஒமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தக்வாவுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றானோ, எந்தெந்த அடியிலையும் அனைத்து அடி அதாவது அனைத்து தன்னுடைய வாழ்க்கையுடைய அனைத்து நேரத்திலையும் அவன் தக்வாவை முன்வைத்து அதன்படி வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு போகின்றான். அப்படிப்பட்ட மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், யஜ்அல் லஹு மக்ரஜா. அப்படி அந்த மனிதனுக்கு சில காரியத்திலோ சில நேரத்திலோ ஏதாவது ஒரு கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டான் என்றால், அவனுக்கு அல்லாஹ் தஆலா அந்த கஷ்டத்திலிருந்து வெளியாகக்கூடிய பாதையை ஆக்கி தருகின்றான். அந்த கஷ்டத்திலிருந்து அந்த மனிதன் வெளியாகிடும். ஈஸியா ஏன்? அவன்கிட்ட தக்வா இருக்கு. யார் சொல்றா? அல்லாஹ் கூறுகின்றான், ஒமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, ஒமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா. அல்லாஹை தவிர யாருடைய வார்த்தை மிகவும் உண்மையான வார்த்தையா இருக்கக்கூடும்? அல்லாஹுடைய வார்த்தை தான் அதிகமாக உண்மையானது. அப்ப அவன் கூறுகின்றான், எந்த ஒரு மனிதன் தக்வாவை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டார்களோ அவருக்கு எந்த கஷ்டத்திலும் கஷ்டம் இருக்காது. ஏன்? அல்லாஹ் தஆலா அவருக்கு அதிலிருந்து வெளியாகக்கூடிய பாதைகளை திறந்து விடுகின்றான். மேலும் அந்த மனிதனுக்கு வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா அவன் அறியாத புறத்திலிருந்து அவனுக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்க் கொடுக்கின்றான். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளை சம்பாதிப்பதற்கு, நல்ல வீடு அமைப்பதற்கு, தன்னுடைய குடும்பத்துக்கு ஒழுங்கான முறையில் செலவு செய்வதற்கு, இதுதான் நம்முடைய குறிக்கோளாக துன்யாவுடைய வாழ்க்கை. ஆனால் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ஒமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். மேலும் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா அவன் அறியாத புறத்திலிருந்து அவனுக்கு ரிஸ்க் கொடுப்பான். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், எந்த ஒரு மனிதன் இதை விளங்கிக் கொண்டு முதல் தன்னுடைய வாழ்க்கையில் தக்வா வந்து விடணும், தக்வாவின் அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்க்கை அமைந்து கொள்ள வேண்டும், அதை முன்வைத்து பிறகு எந்தெந்த முயற்சி அவன் செய்ய முடியுமோ அந்த மனிதன் தன்னுடைய துன்யாவை சம்பாதிப்பதற்காக செலவு செய்து கொண்டு போவானோ, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவனை கைவிட மாட்டான். ஏன்? அல்லாஹுடைய வார்த்தை உண்மையானது. அல்லாஹ் தஆலா குறிக்கோள் எடுத்துக்கொண்டான், அல்லாஹ் தஆலா செய்வான். மேலும் மனிதனுக்கு வேற வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள் பல விஷயத்துல தன் மாட்டிக்கொண்டான், அறியாமலேயே மாட்டிக்கொள்வான். நல்லதான் செய்ய போவான், அந்த மனுஷன் சில விஷயங்களை மாட்டிக்கொள்வான். நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. மனுஷன் நல்லா பிசினஸ் ஆரம்பிச்சு கொண்டு போய் கொண்டு இருக்கிறான், திடீர்ந்து இந்த கால சட்டங்கள் தெரியும், மற்ற ஒரு கேஸ் போட்டான், இவன் என்னுடைய பொருளை விற்க ஆரம்பிச்சிட்டான், அவனுக்கு இல்லை சட்டம் இல்லை, நமக்கு தெரியாது. அப்போ பெரிய கேஸ் போகுது, என்ன ஆகும்? இத்தனை £6 ஃபைன் வரும். அப்போ தானா அல்ல, அவன் அஞ்சு தான் வாழ்ந்தவன், ஒழுங்காலத்தை நேர்மையாக சம்பாதிக்கணும்னா மாட்டிக்கொண்டான். அதத்தில் சொல்கிறோம் பாருங்க, ஒமை யத்தகில்லா யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா. அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு அவனுடைய இந்த மாதிரியான விஷயங்களில் அல்லாஹ் தஆலா எளிதான அதாவது எளிதான முறையை அவனுக்கு கொடுத்துருந்தேன். ஏன்னா அவன் தக்வாவை அடிப்படையில் வைத்து வாழ்கின்றான். அப்ப அந்த மனிதனுக்கு எப்ப இதே மாதிரி நாட்டில் மாட்டிக்கொள்றானோ அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அவனுக்கு அதுல இருந்து மிக சுலபமாக வெளியாகிறதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கின்றான். மேலும் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வத்தகுல்லாஹ் வயுஅல்லிமுக்கும்ல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு இல்மை கொடுப்பான். வயுஅல்லிமுக்கும்ல்லாஹ், யார்? அல்லாஹ் உங்களுக்கு இல்மை கொடுப்பான். அதற்கு காரணம் எதுவானாலும் ஆகலாம், உலகத்தினுடைய உடமாக்களாகவும் ஆகலாம், உலகத்தில் இருக்கக்கூடிய தனக்கு உள்ள எதிரியாகவும் ஆகலாம். ஏன்னா பெரியகள் சகோதரர்களே, கடைசியில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் தக்வாவை எப்படி தக்வா நமக்கு கிடைப்பதற்கு என்னென்ன வழிகள் இருக்கின்றது என்று. ஹைர், அப்ப மேலும் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வத்தகுல்லாஹ வயுஅல்லிமுக்கும்ல்லாஹ். இன்னொரு ஆயத்தில் சொல்றான், يا ايها الذين امنوا ان تتقوا الله يجعل لكم فرقانا ويكفر عنكم سيئاتكم ويغفر لكم والله ذو الفضل العظيم. ஓ ஈமான் கொண்டவர்களே, பிரியர்கள் சகோதரர்களே,
ஈமான் கொண்டவர்கள்னு ஞாபகம் வருது. சாதாரண ஒரு மனிதர் ஏ லெவல் முடிச்சுட்டு பிறகு 5 வருஷம் 6 வருஷம் இன்ஜினியர் ஆகிட்டார், மாஸ்டர் ஆகிட்டார் இன்ஜினியரிங்கில். அப்போ ஒரு மனிதர் அதை பார்த்து இன்ஜினியர் அப்படின்னு கூப்பிட்டாக்கா அந்த மனிதனுக்கு எப்படி இருக்கும் பாருங்க, ஒரு பெருமையாக இருக்கும். ஏன் அவர் அச்சீவ் பண்ண அந்த மாதிரி இன்ஜினியர் சொல்லி கூப்பிடும்போது அவர் பெருமை. என்னாக்கா அவர் பேர் சொன்னால் அலஹம்துல்லா பேரே கூப்பிட்டு தான் வச்சிருக்கு, ஆனால் அவர் அதுக்கு மேலே தன் மேலே ஒரு எஃபர்ட் செஞ்சு அந்த பதவி எடுக்கும்போது அந்த பதவியை சொல்லி கூப்பிடும்போது அவருக்கு ஒரு பெருமை இருக்கு. ஏன்னா பிறகு சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நம்மளை ஓ ஈமான் கொண்டவர்களே என்று கூப்பிடுகின்றான். அந்த ஆமனு ஈமான் கொண்டவர்கள் வார்த்தை இருக்கு பாருங்க. அல்லாஹ் தஆலா அவனுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்குது, அவனுடைய பரிசுத்தமான பெயர்கள் அல்லாஹ், அந்த பெயர்களில் ஒரு பெயர் தான் அல் முஃமின். அல் முஃமின் சூரஹ் ஹஷ்ர கடைசியில் வருது, அல்லாஹு அல்லதீ லா இலாஹ இல்லாஹு அல் மலிக்குல் குத்தூஸ் ஸலாமுல் முஃமின். அல்லாஹுடைய பரிசுத்தமான பெயரிலிருந்து ஒரு பெயர், அந்த பெயரை நமக்கு அளிக்கின்றான் ஓ ஈமான் கொண்டவர்களே. பாருங்க எப்படிப்பட்ட அல்லாஹ் அந்த ஈமானுடைய அந்தஸ்து. ஹைர் இப்போ நம்மெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படணும், அல்லாஹ் நம்மளை ஈமான் கொண்டவர்கள் நம்மளை கூப்பிடுறோம். என்ன சொல்றோம், இன் தத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டீர்கள் என்றால் யஜ்அல் லகும் ஃபுர்கானா, உங்களுக்கு ஃபுர்கானை அளிப்பான். ஃபுர்கான் என்றால் என்ன, ஃபுர்கான் என்றால் அது ஒரு மாதிரியான நூர். அல்லாஹ் தஆலா கல்பில் கொடுப்பான் நூர். அந்த நூரை கிடைச்சா என்ன செய்ய முடியும் பாருங்க, ஒரு மனிதன் இருட்டில் போய் கொண்டிருக்கின்றான், அந்த மனிதனுக்கு தான் முன்னாடி ஒரு பாம்பு இருக்குதா இல்லை மரசடி கொடி இருக்குதா இல்லை பூச்சி போட்டு இருக்குதா என்ன கல் இருக்குதா ஒன்றும் தெரியாது. என்ன இருட்டில் போய் கொண்டிருக்கிறான், அதே ஒரு பக்கத்தில் ஒரு டார்ச் எடுத்துக்கொண்டு போனால் வச்சிங்க நமக்கு தெரியும் கரெக்டாக தன்னை பாதுகாத்து கொண்டு போய் கொண்டிருக்கான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நூர் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அது என்ன செய்யும் அந்த நூர், எப்படி ஒரு மனிதன் இருட்டில் எதுவும் தெரியாமல் மாட்டிக்கொள்றானோ அதே நேரத்தில் வெளிச்சம் இருக்கும்போது தன்னை ஒழுங்காக கொண்டு போவானோ, இந்த நூரான இருக்குது இந்த பாத்திலான நூர். இந்த மனிதன் இந்த மனிதனுக்கு அந்த நூர் தன்னுடைய வாழ்க்கையில் எது இருட்டானது எது வெளிச்சமானது எது நல்லது எது கெட்டது அப்படி காமிச்சு கொண்டே போகும் அந்த மனிதனுக்கு. அப்போ அந்த மனிதனுக்கு தெரிஞ்சிடும் இது நமக்கு கூடாதது, நம்முடைய ஈமானை அழிக்கக்கூடியது, நம்முடைய நன்மையான அழிக்கக்கூடியது அப்படின்னு வாங்கிக் கொள்வான். அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். யார் கொடுக்கின்றான், வயு அல்லி முகமுல்லா, அல்லாஹ் இல்மை கொடுக்குறான். இதுக்குரிய இல்மை ஃபுர்கான், இந்த பற்றிய இல்மை அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கின்றான். காரணம் என்ன, இந்த மனிதன் தக்குவாவை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டான் தக்குவா. மேலும் அல்லாஹ் தஆலா வை கஃபீர் அன்கும் சையாத்திக்கும், மேலும் அல்லாஹ் தஆலா சொல்றான் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுகின்றான். வை யக்ஃபிர் லகும், மேலும் அல்லாஹ் தஆலா என்னான பெரிய ஒரு சகோதரர்களே, ஆகிரத்துடைய வாழ்க்கை வை மின்கும் இல்லா வாரி துஹா கான அலா ரப்பிக்க ஹத்மம் மக்திய. அந்த பாலம் இருக்குது, அந்த பாலம் நரகத்துக்கு மேலே இருக்கும். உலமாக்கல் விளக்குறாங்க அந்த பாலத்துடைய நீளம் இருக்குது 1500 வருஷ காலம். அந்தளவுக்கு தூரமானது, அதாவது 500 வருஷ காலம் இறங்குவோம், 500 வருஷ காலம் நேரப்போம், அப்புறம் 500 வருஷம் ஏறும். அங்கே ஏறி போன பிறகு தான் ஜன்னத். அப்போ இது எல்லாம் இருக்குது, இதுக்கு கீழே ஜஹன்னம் நரகம். ஒவ்வொரு மனிதனும் இதை தாண்டியே தான் போகணும், வேற வழி கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான் வை மின்கும் இல்லா வாரிதுஹா, இந்த இந்த பாலத்தை கடக்காமல் யாரும் செல்ல முடியாது. இது வந்து அல்லாஹ் தஆலா தாம் மீது உறுதி எடுத்துக்கொண்டான், எல்லாரும் இப்படி தான் போகணும். ஆனால் போகக்கூடிய விதம் அது அவர்களுடைய துன்யாவுடைய வாழ்க்கையை கொண்டிருக்கு. சிலவங்க தன்னுடைய துன்யாவில் தக்குவாவை முன்வைத்து வாழ்ந்தாங்க, எங்கெங்கே வந்துச்சோ தீமையான புரிஞ்சுக்கொண்டாங்க, ஏன்னா அல்லாஹ் அவங்களுக்கு விளக்கத்தை கொடுத்துட்டான் இது நன்மை இது தீமை போவாத. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுக்ர செஞ்சார் போயிட்டே இருக்கார். இப்படிப்பட்ட மனுஷர் அங்கே அப்படி மின்னல் வேகத்தில் அப்படி போயிடுவாங்க, 1500 வருஷ காலம் மின்னல் வேகத்தில் போயிடுவாங்க. அதே சில இருக்குது, சிலவங்க ஓடி போயிடுவாங்க, சிலவங்க தவந்து தவந்து போவாங்க, சிலவங்க உழுவை பார்ப்பாங்க. அவங்க தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இருந்து முயற்சி செய்வாங்க, முயற்சி செய்வாங்க, எந்திரிங்க எந்திரிங்க. ஏன் எந்த மனிதர் இங்கே வந்து தன்னுடைய வாழ்க்கையில் அப்படி நழுவி நழுவி போயிடுறாரு, தப்போடு வாழ்ந்தாரு பாவத்தில் போய் புகுந்துட்டார், நழுவி போய்
அப்புறம் திரும்பி மாதிரி செஞ்சு தப்பா செஞ்சு தலை. இப்ப எப்போ இந்த மனிதர் இதே மாதிரி வாழ்ந்தாரோ அப்போ அந்த மனிதருக்கு அங்கே இதே மாதிரி கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் அதை கடந்து போகிறதுக்கு, கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் அதை கடந்து போகிறதுக்கு. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதுக்கு பிறகு வனதரு சும்மா நுனஜில்லதீன தக்வ வனதரு ஸாலிமீன ஃபீஹா ஜிஸியா. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அதில் சொல்கிறான், நாங்கள் எந்த மனிதர் இந்த வாழ்க்கையில் தக்வாக எடுத்துக்கொண்டார்களோ அவங்களுக்கு நாங்கள் நஜாத் கொடுப்போம், நஜாத் வெற்றி வெற்றியை கொடுத்துருவோம். மேலும் வனதரு ஸாலிமீன ஃபீஹா ஜிஸியா, நாங்கள் அங்கே வந்து ஸாலிமீன் அநியாயம் செஞ்சு கொண்டாங்களே அவங்கள விட்டு விடுவோம். எப்படி? அவங்களுடைய முழங்காலோட விட்டு விடுவோம், உழுதுருவோம். ஏன் பாருங்க, எந்த மனிதர் தக்வா இல்லாமல் வாழ்ந்தாரோ அவர் அல்லாஹ்வுத்தலா அநியாயக்காரர்கள் சொல்றான். ஏன் அல்லாஹ்வுத்தலா சொன்னா, வஹதைனா ஹுன்னஜிதைன், நாங்கள் உங்களுக்கு இரண்டு பாதியும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம், ஹிதாயத்து கொடுத்தோம், நன்மை இது தீமை இது ரெண்டுமே உங்க கண் முன்னாடி இருக்குது. பாருங்க, மூசா இஸ்லாமுக்கு வந்து எப்ப சில பிள்ளையா இருந்தாங்களோ அப்ப ஃபிரோன் டெஸ்ட் வச்சான். எனக்கு மனைவி சொன்னாங்க, சின்னப்பா அறியாத குழந்தை இதை போய் சாவடிக்க போறீங்க, நான் டெஸ்ட் வைக்க போறேன். ஏன்னா அவங்க சொல்லி கொடுத்தாங்க தானே, இதுமாரி ஒரு குழந்தை பிறக்க போகுது அடுத்த குழந்தை தான் உடனே தூக்கிடுவோம் உடனே ஆச்சரியத்திலிருந்து. அப்போ அவன் பயந்து கொண்டு இருந்தான். அப்போ சொன்னால், நான் டெஸ்ட் பண்ண போகிற அந்த குழந்தை தான் என்னை வந்து தூக்க போடுவான். எப்படி? ஒரு தட்டில் நெருப்பு, அதாவது நல்லா பண்ணாண்டு இருக்கக்கூடிய நெருப்பு, இன்னொரு தட்டில் கோல்டு, அதே மாதிரி ஷைனிங் கிடைக்குது. பார்ப்போம் இந்த இந்த குழந்தை எதை எடுக்குதுன்னு. பாருங்கள், அல்லாஹ்வுத்தலா கற்றுக் கொடுத்தாங்க மூசா இஸ்லாம். அப்போ குழந்தைய தான் இருக்கிறாங்க கை குழந்தை, ஆனால் பாருங்கள் அந்த குழந்தை அந்த கோல்டு எடுக்க போகுது. குழந்தை நெருப்பை எடுக்காமல் கோல்டு எடுக்க போகுது. அவன் ஃபிரோன்னா திட்டம் போட்டுருந்தான், அந்த கோல்டு எடுத்ததுனாக்கா இந்த குழந்தைக்கு அப்போலேருந்து அறிவு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த குழந்தை என்னை வந்து அடிக்க போகுது, அப்போ நான் அப்பூனை சாப்பிடிச்சிருவேன். அப்போ நெருப்பு எடுத்துச்சுனாக்கா புத்தி இல்லை போல இருக்கு, இது இது இப்படிப்பட்ட குழந்தை முன்னாடி வந்து பிறகு வந்து என்னையே சாவடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்போ அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த அதைத்தான் எடுக்க போனாங்க. ஆனால் அங்கே மலக்கு மார்கில் வந்து அவங்களுடைய கையை அப்படி திருப்பி விட்டு அதை எடுக்க வச்சாங்க. என்னக்கா இவளுக்கு அதில் அப்போ எடுத்து எடுத்தோன்னு வாயில் போட்டாங்க குழந்தை. அப்போ அதுலேருந்து அவங்களுக்கு வந்து நாக்கு வந்து பேசும்போது கிளீனாக இருக்காது, தெத்து வாயின்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ பாருங்க, இதே மாதிரி ரெண்டு பாதையும் இருக்குது. பார்க்கறதுக்கு பாருங்க, ஷைத்தான் இந்த உலகத்துல தீமையான பார்க்க தீமையான விஷயத்த ஷைனிங்காக காமிக்கிறோம், பாருங்க இப்படி என்ஜாய்ஃபுல்லாக இருக்குது தீமையான விஷயத்த அப்படி ஷைத்தான் அமைச்சிக்கிறான். ஏன்? அவன் தான் சவால் விட்டுருக்கான் அல்லாட்ட, நான் ஒவ்வொரு மனிதனையும் நரகத்து பாதையில் கொண்டு போவேன், தீமையான பாதையில் கொண்டு போவேன். ஆனால் அதில் சொல்லிட்டான் ஓகே, ஆனால் இல்லை ஐபாதக்க மின்ஹுன்னு சொல்லியும், யார் யாரெல்லாம் இஹ்லாஸோடு இருக்காங்களோ என்னுடைய அடியான் அவர்கள் நீ எதுவும் செஞ்சிட முடியாது, எதுவும் செஞ்சிட முடியாது. ஏன்னா அவருக்கு அல்லாத்தலா அல்லாத்தலா அவங்களுக்கு கழிவு வைப்பான், வத்தகுல்லா அல்லிமுக்கும் அல்லாத்தலா அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பான், இது நல்லது இது தீமை, தவித்துக்கொள் தவித்துக்கொள், இல்லாட்டி நீ அங்கே மாற்றிக்கிறேன். ஸோ அதே போன்று இந்த உலகத்தில் நல்லது எது கிட்டது எதுன்னு அல்லாஹ்வுத்தலா நமக்கு அறிவித்து கொடுத்துட்டான். இப்போ இந்த மனிதனுடைய கையில் இருக்குது, நல்ல இது நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோமா தேர்வு நம்ம சூஸ் பண்ணி. ஏன்னா இந்த இஃப்தியா இந்த சாய்ஸ் நம்ம கையில் அல்லாஹ்வுத்தலா கொடுத்துருக்குறான். அந்த சாய்ஸ்க்கு தான் நமக்கு நல்ல சாய்ஸ் எடுத்தோம்னா நமக்கு நன்றி, நமக்கு நமக்கு இந்த சவாப் கிடைக்கும், நன்மை கிடைக்கும், அதுக்கு பிரதிபலன் இன்ஷா அல்லாஹ் ஆகிரத்தில் கிடைக்கும். அந்த சாய்ஸ் நம்ம சரியாக யூஸ் பண்ணாமல் கெட்ட இது நம்ம சூஸ் பண்ணோம்னா அதுவும் நம்ம கையில் தான் இருக்குது, இந்த சாய்ஸ் நம்ம கையில் இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பிரதிபலன் கிடைக்கும்.